ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோழியை வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாத்து வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வாத்து தாங்க வாங்கியிருக்கோம். சூப்பராகவே இருந்துச்சு வாத்து வாங்கினது. ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா வாத்து வளர்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா மூணு வாத்து வாங்கியிருக்கோம். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப சின்ன குஞ்சு தாங்க. ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். அதுக்கடுத்து அது வந்து ஃப்ரெண்டோட வந்து சொந்தக்காரங்க அவங்ககிட்டருந்து தான் வாங்கியிருக்கோம். நம்ம மூணு குஞ்சு இப்போ வந்து அதை எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு இருக்கா பார்த்திங்களா, ஃப்ரெண்டு சொந்தக்காரங்கிட்ட இருந்தால் வாங்கினது. ரொம்ப சின்ன குஞ்சுங்க. இது வந்து பாருங்கள் அழகாக உட்காந்துக்கிருச்சு. பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல குஞ்சு. மூணு குஞ்சுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் அந்த சாண்டில் கலர் சேர்ந்தது. அது வந்து சாண்டில் வந்து அதிகமாக இருக்குது. அது போக செம்மட்டையும் சேர்ந்துருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பிளாக்கை பாருங்கள் அழகாக வந்து உட்காந்துக்கிருச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. சரி ஓகே, இதுக்கு வந்து நம்ம வந்து இதுக்கு என்ன ஃபுட்டு போட்டுக்கிட்டு இருக்க? இப்போதைக்கு தண்ணியில் சோறு எல்லாமே பிஸ்கட்டையும் தண்ணியில் போட்டு அப்படியே முக்கி கொடுத்தோம்னா அதை ஆட்டு சாப்பிடும். அதை ஆட்டு சாப்பிடும். தண்ணி வந்து சோறை வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டை வந்து தண்ணியில் போட்டு அந்த மாதிரி தான் சாப்பிடுது. சரி ஓகே, நம்மளும் அந்த மாதிரியே இதுக்கு வந்து ஃபுட்டு வந்து போடலாம். இதுக்கு அடுத்தடுத்த அப்டேட் கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டோட வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சகதி தண்ணி மாதிரி வந்து ஒரு இடம் வந்து இருக்கும். அங்கே தான் இது வந்து வளரப்போகுது. ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து தேவைங்கிறப்ப வந்து எடுத்து வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். இதுக்கு நம்மளும் ஃபுட்டு வந்து போட போகிறோம். நம்ம வீட்லேயும் தான் இருக்க போகுது. இந்த பிளாக்கை பாருங்களேன் செம்மையாக வந்து உட்காந்துக்கிருச்சிங்க. அழகாக இருக்குங்க. அழகாக வந்து உக்காந்துக்கிருச்சு. இதுதான் கட்டிக்கிட்டே இருக்குது இந்த வெயிலுக்காகனு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து பக்கத்தில் கட்டுறேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலையும் விடலாம். என்ன மாதிரிலாம் விளாடுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாட்ட இருக்குது. இது வந்து 30 நாள் குஞ்சுன்னு நினைக்கிறேன். 30 நாள் குஞ்சு இருக்கும்ல? இருக்கும். 30 நாள் கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பக்கத்தில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்களேன் அந்த வாத்துனா வந்து பாருங்கள் தண்ணி இருக்கிற மாதிரி அது ஃபீல் பண்ணிட்டு தண்ணியை வந்து அப்படியே வாயிட்ட எடுக்கிற மாதிரியே எடுக்குது. அது வந்து ஒரு வாளியில் இருக்க மேலே தண்ணி இருக்கணும்னு அந்த இது நினைக்குது. பாருங்கள் அதாட்ட மூணு வந்து நல்லா இதாக இருக்குது. வாயை பாருங்கள் அப்படியே வாயத்து வந்து அப்படியே வாய வாய அந்த மாதிரி வைக்கிது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து ஃபுட்டும் கொஞ்சம் தேவைப்படுது. அது போக தண்ணியும் வந்து அந்த இருக்கணும்னு நினைக்கிது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மூணு வாரத்தில் உங்களுக்கு எந்த வாத்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக வந்து இதுக்கு வந்து வேறு ஃபுட்டு வந்து குஞ்சுகளுக்கு வந்து போடணுமா அதையும் சொல்லுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஏதாவது நோய் வராமல் இருக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் எதுவும் போடணுமா அதையும் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மூணு இது வந்து ஃபஸ்ட்டு தடவையாக வந்து வாங்கினது. சரி ஓகே, இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து விட போகிறோம். தண்ணி விட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மூணு வாத்தையும் நான் வந்து தனித்தனியாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக கழுவிட்டு வந்து தண்ணி வந்து விட்டுக்கலாம். இதை வந்து மூணையும் வந்து நான் எடுத்து இந்த இதில் வந்து வச்சுக்கிறேன். பிடிக்கவே விட மாட்டேங்குது. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மூணு வாத்தை வந்து எடுத்தாச்சு. மூணு வாத்தை வந்து நம்ம தனியாக வச்சுட்டு அதில் தண்ணியை வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ தனித்தனியாக வந்து எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வந்து இதுக்குள்ளே விடலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து நம்மளுக்கு ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்து தண்ணி வந்து ஃபில் ஆகட்டும் கொஞ்சம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து இந்த லெவலுக்கு வந்து ஊற்றிருக்கோம். இதில் வந்து எப்படி விளையாடுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மூணு தையும் வந்து ஃப்ரெண்டு தான் உள்ள கூட போகிறான். பாருங்கள் மூணையும் வந்து உள்ள கட்டாச்சு. அது தண்ணியை குடிக்குதுங்க. அதுக்கு தண்ணீர் தாகம் ரொம்ப பொழுக்க தண்ணி எல்லாமே ஃபஸ்ட்டு குடிக்க தான் செய்யுது. தண்ணியில் செமையாக விளாடுங்க வாத்து. பாருங்க தண்ணியை கண்டனே அதுக்கு குசியாயிடுச்சு. எல்லாம் சடச்சடச்சடன்னு விளாடுது. அது நீந்தணும்னு நினைக்குது பார்த்தீங்களா. அப்படியே கொஞ்சம் அடைய இதாகுது. நீந்தணும் கண்டிப்பாக. இதுக்கடுத்து தண்ணியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து ஊற்றி பார்க்கலாம். இதை விட்டு பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பரவாயில்ல, சூப்பராக விளாடுதுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்களேன் ரொம்ப நாள் தண்ணியை பார்க்காத மாதிரி விளையாடுதுங்க. செம. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தண்ணியை நம்ம வந்து ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு நான் காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கு தண்ணியை பார்த்தனே அவ்வளவு ஆசைங்க. அந்த மாதிரி இருக்குங்க. பெருசு சொல்றதான் கேட்குறது போல. பெருசு பின்னாடியே தான் போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக நீந்த ஆரம்பிக்குதுங்க. பாருங்களேன் அது நீந்த ஆரம்பிச்சிருச்சு.
செமையா நீந்ததுங்க அது சின்னது. இது நீந்த ஆரம்பிச்சிருச்சு, இதுவும் நீந்த ஆரம்பிச்சிருச்சு, இது ஒண்ணுதான் நீந்த ஆரம்பிக்கலன்னோ அதுவும் நீந்த ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்களேன் செமையா நீந்தது. ஆஃப் பண்ணிடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணியாச்சு. இந்த லெவலுக்கு தண்ணி இருக்கு, எல்லா பார்த்துக்கும் நீச்சல் சூப்பராக தெரியுதுங்க. அதுக்கு வந்து அது பிறவி குணம் தான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குஞ்சு தான், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நீந்தது. எல்லாம் பாருங்களேன், இப்போ நீந்திட்டு தான் அதுனா போகுது. நீந்திக்கிட்டு இருக்கு பாருங்க, அழகாக நீந்திக்கிட்டு இருக்கு. இது நீந்தது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கால் இருக்கனால வந்து நல்லா நீந்ததுக்கு நல்லா இருக்கு. அதுக்கு செமங்க. ஓகே, இது எல்லாம் நீந்தது, நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. எல்லா பார்த்தும் பாருங்கள் நீந்ததுங்க. அதுக்கு வந்து இப்போ நிற்கிது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டால் நீந்தது, சூப்பராக நீந்தது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன் இதை வருங்க, இப்படி அச்சனி நீந்துங்க. அப்படியே நீந்தது வருங்க, இது அப்படி லைட்டாக எடுத்து விட்டால் வருங்க, நீந்திட்டு ஓடுது பாருங்க. வருங்க நீந்தது செமங்க. அதுக்கு தண்ணினாலே ஒரு குசி தான். ஓகே, நல்லா நீந்தது. இதை வந்து டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி நீந்த விட்டுட்டு அதுக்கடுத்து சாப்பாடு இருந்ததுன்னா கொஞ்சம் பக்கத்தில் வந்து வச்சு இது பண்ணோம் அப்படின்னா அதாட்டம் இருக்கும், பிரச்சனையே இருக்காது. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வாத்து வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து வாங்கியிருக்கோம், ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு புது அனுபவம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வாத்து வளர்த்ததே இல்லை. ஃப்ரெண்டு வந்து வாத்து வந்து ஒரு 7 வருஷமாக வந்து வளர்த்தோம். அது வந்து வயசாகி அதுவாக இறந்துச்சான். அந்த லெவலுக்கு வந்து அதை நல்லா வந்து வளர்த்தேன்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து இந்த 3 வாத்து வந்து அவங்க சொந்தக்காரங்கிட்ட வந்து வாங்கியிருக்கோம். இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு தான் வந்து வளர்க்க போகிறோம். ஃப்ரெண்டு இடத்துல வந்து அங்கே நல்லாயிருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு நாள் போய் அப்டேட் வந்து பண்ணுறேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே ரொம்ப நாள் வந்து வரதான் போகுது. அப்பப்போ எடுத்துகிட்டு வந்து அதையும் நம்ம வந்து ஃபுட்டு வந்து போட்டு உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 வாரத்தில் வந்து உங்களுக்கு எந்த வாத்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். பாருங்கள், இது வந்து இப்போ குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இப்போ வந்து தண்ணியிலே இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் இருந்துட்டு அடுத்து வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்குது. அடே கொஞ்சம் நேரம் குளிர் காயணும், ஏன்னா சின்னது இல்லை. ஸோ அதனால் வந்து குளிர் காயிட்டோம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஹை, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாத்தை வச்சு கண்டிப்பாக அப்டேட் வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வளர வளர கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட அப்டேட் தந்துக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.